அன்பிற்கினியவர்களே, ஏறக்குறைய எல்லாரும் கேட்ட ஒரு செய்தியாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப காலத்துக்கு முன்னாடியே நானும் கேட்ட ஒரு செய்தி. அதாவது, ஒரு மனிதர் ஒரு பெரிய வீட்டில் மாடி அறையில் வாழ்ந்து வந்தவர் வெளியே ஜன்னல் வழியாக பார்த்தாராம். அங்கே ஒரு பெரிய மலை இருந்தது. அப்போ இந்த பகுதியை வாசிச்சுட்டு அவர் இரவு நேரத்தில் தூங்க போகும்போது அந்த மலையை பார்த்து சொன்னாராம், மலையே, ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, நம்பிக்கை இருந்து நீ சொன்னால் பெயர்ந்து கூற போயிடுவ அப்படின்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. எனவே நான் சொல்லுகின்றேன், நீ பெயர்ந்து தூரப்போ என்று சொல்லிவிட்டு படுத்து விட்டாராம். காலையில் எழுந்து ரொம்ப அவசரமாக ஜன்னலை திறந்து பார்த்துருக்கிறாரு, மலை அப்படியே இருந்திருக்கு. உடனே இவர் சொன்னாராம், ஆமாம், எனக்கு நல்லாவே தெரியும் இதெல்லாம் நடக்கிற காரியமா, அது எப்படி இந்த மலை அப்படி பெயர்ந்து போகும், அதெல்லாம் நடக்காது என்று அவர் தனக்குத்தானே சொல்லி சமாதானம் செய்து கொண்டார் என்று சொல்லப்படுகின்ற ஒரு செய்தியை நாம் கேள்விப்பட்டிருப்போம். இது புனையப்பட்டதாகத்தான் இருக்கும் என்பதிலே மாற்றம் இல்லை. இருந்த போதிலும் இது ஒரு நமக்கு ஒரு செய்தியை சொல்லி தந்து கொண்டிருக்கின்றது. இதே போல நாம் ஆண்டவருடைய வார்த்தையை பார்க்கிறோம். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுபவர்கள் எல்லாருமே விண்ணரசிலே சேர மாட்டீர்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஆண்டவர் கூறியிருக்கின்றார். ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுபவர்கள் எல்லாரும் விண்ணரசிலே சேர மாட்டார்கள் என்று சொன்னால் அப்புறம் எதுக்கு ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும்? இது பல பேருக்கு ஒரு கேள்வி. அவருடைய பெயருக்கு விண்ணும் மண்ணும் மண்டியிட்டு வணங்கும் என்று பிலிப்பியருக்கு எழுதிய திருமடலிலே பவுலடிகளார் கூறியிருக்கின்றார். என்னை நோக்கி கூப்பிடு, உன் குரலுக்கு நான் செவிசாய்ப்பேன், உன் தேவையை நான் நிறைவு செய்வேன், ஆபத்திலே நான் உணவோடு இருப்பேன், இப்படியெல்லாம் கூறியிருக்கின்றவர். என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லுபவர்கள் எல்லாருமே விண்ணரசிலே சேர மாட்டார்கள் என்று சொன்னால் அப்ப இதுல என்ன முரண்பாடு, ஏன் இப்படி என்கின்ற ஒரு கேள்வியை நாம் கேட்டு பார்க்கலாம். இன்னைக்கு நிறைய பேர் இயேசு நாமத்தை பல பேர் உச்சரிப்பது உண்டு. ஆனா நாம கட்டளைகளிலே பார்த்திருக்கின்றோம், அவருடைய திருநாமத்தை வீணாக உச்சரிக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த நாமத்தை பயன்படுத்தி நாம் சத்தியங்கள் செய்வது என்பது சரியாக இருக்காது என்பதும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஏன் இப்படிப்பட்ட ஒரு முரண்பாட்டை நாம் இங்கு பார்க்கின்றோம்? இது ஆண்டவருடைய போதனைக்கு அழகுதானா என்று கேட்டு பார்க்கலாம். நம்முடைய புரிதலுக்கு இது குறைவுபட்டதாக இருக்கலாமே ஒழிய ஆண்டவருடைய போதனைக்கு இது குறைவுபட்டது என்று சொல்ல முடியாது. ஆண்டவருடைய போதனை மிக தெளிவாகவே இருக்கிறது என்பதுதான் உண்மை. என்ன தெளிவு இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால், நம்பிக்கையாளர்கள் இன்றைக்கு பல பேர் கேட்கின்ற ஒரு கேள்வி என்ன என்று சொன்னால், நான் ஆண்டவரை நம்புகின்றேன், ஆனால் எனக்கு ஆண்டவர் வரங்களை தரமாட்டிக்கின்றார். நான் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகின்றேன், ஆனால் என்னுடைய குரலுக்கு அவர் செவிசாய்க்க மாட்டிக்கின்றாரே. ஏன், நான் என்ன கோவிலுக்கு போகலையா, நற்கரணை வாங்கலையா, திவ்ய நற்கரணையை சந்திக்கலையா, பாவ சங்கீதன செய்யலையா, ஜபமாலை பக்தி முயற்சிகளிலே நான் பங்கெடுத்துக் கொள்ளவில்லையா, திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்கவில்லையா, தியானிக்கவில்லையா, பாடல்களை எல்லாம் பாடி தாவீதினுடைய அரசனுடைய திருப்பாடல்களை நான் பாடி துதிப்பது இல்லையா, எல்லாமே செய்கின்றேன், திருத்தலங்களுக்கு தவறாமல் ஆண்டுக்கு பல முறை பல திருத்தலங்களுக்கெல்லாம் போய் வந்து கொண்டிருக்கின்றேன், காணிக்கைகளை எல்லாம் செலுத்துகின்றேன், எல்லாம் செய்கின்றேன், எனக்கு ஏன் குறைவு, எனக்கு ஏன் ஆண்டவர் வரங்களை தருவதில்லை என்கின்ற இந்த கேள்வியை பல நேரத்திலே நம்பிக்கையாளர்களாகிய நாம் எல்லாருமே கேட்டு பார்க்கின்றோம். ஏதாவது ஒரு வாழ்வினுடைய பயணத்தினுடைய சூழலிலே இதை நாம் கேட்டு பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கினியவர்களே, வெறும் நம்பிக்கை மட்டுமே போதுமானதுதானா, அந்த நம்பிக்கை மட்டுமே நமக்கு நலம் தந்துவிட முடியுமா என்கின்ற இந்த கேள்விக்குத்தான் இன்றைக்கு ஆண்டவர் ஒரு நல்ல அற்புதமான பதிலை அபகூக் ஆகமத்திலே அந்த இறைவாக்கினர் வழியாக நமக்கு சொல்லித் தருகின்றார். அதாவது, நம்முடைய நம்பிக்கை நம்மை வாழ்வுக்கு இட்டு செல்ல வேண்டும்,
எப்படிப்பட்ட வாழ்வுக்கு நம்மை நம்முடைய நம்பிக்கை இட்டு செல்ல வேண்டும் என்று சொன்னால், நேர்மையான வாழ்வுக்கு நம்மை இட்டு செல்ல வேண்டும். வாழ்விலே நான் எல்லாம் செய்து கொண்டிருக்கின்றேன், என்னுடைய நம்பிக்கையை நான் பல நேரங்களிலே வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு, வாழ்விலே நமக்கு நேர்மை இல்லாமல் உண்மை இல்லாமல் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், என் வாழ்வுக்காக நான் பிறரை அழிப்பேன், என் பொருளாதாரத்திற்காக நான் என்ன வேண்டுமானாலும் ஊழல்களை செய்து கொள்ளுவேன், எப்படி வேண்டுமானாலும் நான் நடந்து கொள்ளுவேன், ஆலயத்திலே நான் ஆண்டவரை கும்பிடுவேன், தெருக்களிலே என்னுடைய போக்குகள் வித்தியாசமாக இருக்கும், ரேஷன் கடையில தண்ணி பிடிக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தோம்னா அப்படித்தான் சில பேர், ஆனா கோவிலுக்கு வந்தார்கள் என்று சொன்னால் அவர்கள் அப்படித்தான் இருப்பார்கள், அங்கு இப்படி இங்கு அப்படி என்று ஒரு முரண்பட்ட வாழ்வு இருப்பதை நாம் பார்க்கின்றோம். நம்பிக்கையாளர்களுடைய வாழ்க்கை நேர்மையை வெளிப்படுத்துகின்ற ஒரு வாழ்வினுடைய செயல்பாடுகளோடு கூட இருக்க வேண்டும். இதைத்தான் மிக அற்புதமாக இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்கின்றோம். உள்ளத்திலே நேர்மையற்றவராய் இருப்பவர்கள் தங்களது நம்பிக்கையினால் எப்படி வாழ்வு பெற முடியும் அப்படி என்று சொன்னால், அவர் அடுத்து கூறுகின்றார், நேர்மை உடையவரோ தம் நம்பிக்கையினால் வாழ்வடைவார்கள் என்று கூறுகின்றார். ஆபிரகாமினுடைய வாழ்க்கையை நாம் பழைய உடன்படிக்கை நூலிலே வாசிக்க பார்க்கின்றோம். அற்புதமான ஒரு நல்ல ஆழமான விசுவாச வாழ்வு, அவருடைய அந்த விசுவாச வாழ்விலே நேர்மை தன்மை இருந்தது. வெறும் நம்பிக்கை மட்டுமல்ல, அந்த நம்பிக்கையுடைய வாழ்விலே நேர்மையை வெளிப்படுத்தியது. எனவேதான் திக்கு தெரியாத ஒரு ஊருக்கு புறப்பட்டு போ என்று சொன்ன உடனேயே அவர் கேள்விகளை கேட்காமல் அவர் உடனே புறப்பட்டு போகின்றார். பிளைண்ட் ஒபீடியன்ஸ் என்று ஆங்கிலத்திலே கூட சொல்லுவார்கள். கடவுள் மீது அந்த அளவுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை அவர் வெளிப்படுத்தினார். எனவே ஆண்டவர் என்னோடு இருக்கின்றார் என்பதிலே விசுவாசம் கொண்ட நம்பிக்கையாளராகிய அவரோ ஆண்டவர் குறிப்பிட்ட அந்த நகருக்கு உடனே புறப்பட்டு போனார். அதே போல உனக்கு கொடுக்கின்ற அந்த குழந்தையை நீ எனக்கு பலியாக்க வேண்டும் என்று கேட்டபோது எந்த மாற்று கருத்து முன்வைக்காமல் ஆண்டவருக்கு அந்த குழந்தையை அர்ப்பணிக்க அவரை அழைத்து கொண்டு மலைக்கு ஏறி சென்றார் என்பதனை நாம் வாசிக்க பார்க்கின்றோம். கிறிஸ்து இயேசுவிலே அன்பிற்கு இனியவர்களே, கலாத்திய மக்களை பார்த்து பவுலடிகளார் ஒரு அற்புதமான கேள்வியை கேட்பார். ஒரு காலத்திலே நாம் எல்லாருமே கடவுளை அறியாமல் இருந்தோம், அதாவது நம்பிக்கையாளர்களாக நாம் வாழாமல் இருந்து வந்தோம். அப்ப எல்லா காரியங்களையும் செய்து கொண்டிருந்தோம், ஏன்னா தெளிவு இல்லை, உறுதி இல்லை, உண்மை இல்லை. எனவே கடவுளை அறியாத காலத்திலே எல்லாவற்றையும் செய்து வந்தோம். ஆனால் இப்பொழுது நாம் என்ன செய்திருக்கின்றோம்? கடவுளை அறிந்திருக்கின்றோம். அவர் அழகாக சொல்லுவார், கடவுளை நான் அறிந்திருக்கின்றேன் என்று சொல்லுவதை விட கடவுள் என்னை தேர்ந்தெடுத்திருக்கின்றார், என்னை ஆசீர்வதித்திருக்கின்றார், என்னை அவர் அபிஷேகம் செய்திருக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட ஒரு சூழலிலே அன்றைக்கு கடவுளை அறியாத நிலையிலே செய்து வந்த எல்லா காரியத்தையும் கடவுளை அறிந்த பின்னரும் செய்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால், அதுக்குதான் ஒரு பட்டியலை போடுறாரு, நாள் காலம் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கின்றீர்களே, உங்களுக்காக நான் போதித்த போதனை எல்லாம் வீண்தானா என்று கேட்டு பார்க்க அழைக்கின்றார். செவ்வாய்க்கிழமைனா அந்தோணியார் கோவிலுக்கு போகிறது, சுருகத்தை சுத்தி சுத்தி வருவோம். சனிக்கிழமைனா மாதா பக்தி முயற்சிகளில் ஈடுபட்டு இருப்போம், மாதாவுக்கு ஒரு ஜோமாலை, ரெண்டு ஜோமாலை, மூணு ஜோமாலை கூட ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். ஆனா கல்யாணம் வந்துருச்சுன்னா செவ்வாய் தோஷம், சனி சனி வந்துடும் என்று சொல்லிக்கொண்டு என்ன செய்வோம்? அதனை தவிர்க்க பார்ப்போம். என்ன முரண்பாடு இது? நம்பிக்கையாளர்கள் தங்களது வாழ்விலே நேர்மை தன்மையை வெளிப்படுத்த வேண்டும். கோவிலுக்கு வந்து நான் சாமியை கும்பிடுதேன், ஆண்டவரை தேடுதேன், ஆண்டவரை கூப்பிட்டு அழைக்கின்றேன் என்று சொல்லிக்கொண்டு வெளியே போய் வியாபாரத்துல எல்லா கள்ளத்தனங்களும் செய்து கொண்டு என்னுடைய வியாபாரத்தை, என்னுடைய பொருளாதாரத்தை பெருக்கிக் கொள்வதற்காக மற்றவங்களை அழிப்பேன், மற்றவங்களுடைய தொழிலை சிதைப்பேன், மற்றவங்களுடைய பெயரை நாசப்படுத்துவேன், மற்றவங்களுடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்குவேன், மற்றவங்களுடைய குடும்பத்தாரோடு நான் பேச மாட்டேன், அங்க போக மாட்டேன், இவங்களை பார்க்க மாட்டேன், அவங்க கூட சண்டை, இவங்க கூட சண்டை என்றெல்லாம் நாம் சொல்லிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்று சொன்னால் நம்முடைய நம்பிக்கை நமக்கு பலன் தருமா? அந்த நம்பிக்கையிலே நேர்மை தன்மை இல்லை என்று சொன்னால் அதனால் நாம் வாழ்வு பெற்றுவிட முடியுமா?
இதைத்தான் இன்றைக்கு கேட்டு பார்க்க ஆண்டவர் நமக்கு அழைப்பு தருகின்றார். அந்த நம்பிக்கையும் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் கேட்கவில்லை. பெரிய மலை அளவுக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் நம்மிடம் கேட்கவில்லை. அற்புதமாக சொல்லுகின்றார், கடுகளவு நம்பிக்கை இருந்தால் போதும் என்று சொல்லி. கடுக பார்க்காதவங்க, கடுக சாப்பிடாதவங்க யாருமே இல்லை, எல்லாருமே அறிந்திருக்கின்றோம். ஆண்டவர் பெரிய நம்பிக்கை எதிர்பார்க்கவில்லை. ஒரு சிறிய அளவு, கடுகளவு நம்பிக்கை உனக்கு இருந்தால் போதும் என்று தான் குறிப்பிட்டு கூறுகின்றார். கிறிஸ்து இயேசுவிலே அருமையானவர்களே, அந்த கடுகளவு நம்பிக்கை நமக்கு பலன் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் பலன் கொடுக்காமல் போகவே போகாது. அதைத்தான் இன்றைக்கு திருதூதர்களை பார்த்து சொல்லுகின்றார், நம்பிக்கையற்ற சீரழிந்த தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க முடியும் என்று கேட்டு பார்க்கின்றார். காரணம் என்ன என்று சொன்னால், என்னை நம்புவன் என்னை விட வல்ல பல செயல்களை செய்வான் என்று ஆண்டவர் யோவானுடைய நற்செய்தியிலே குறிப்பிட்டு கூறியிருக்கின்றார். எனவே அவருக்குடைய ஆற்றலை, ஞானத்தை, அறிவை எல்லாம் நமக்கும் கொடுத்திருக்கின்றார், நம்மையும் வளப்படுத்தி இருக்கின்றார். நம்பிக்கையாளர்கள் அத்தனை பேருக்கும் அத்தனை ஆசீர்வாதங்களையும், ஆவியினுடைய வரங்களையும், கனிகளையும், கொடைகளையும் அபரிவிதமாகவே கொடுத்து நம்ம ஒவ்வொருவரையும் அர்ச்சித்து புனிதப்படுத்தி இருக்கின்றார். ஆனால் அந்த நம்பிக்கை நமக்கு நலம் தர வேண்டும், வளம் தர வேண்டும், வாழ்வு தர வேண்டும் என்று சொன்னால், வாழ்வு நமக்கு நேர்மை உள்ள, உண்மை உள்ள ஒரு நல்ல வாழ்வாக இருக்க வேண்டும். நேர்மையில்லாத நம்பிக்கை ஒருபோதும் நமக்கு சிறப்பு தராது என்பதைத்தான் இந்த நாளிலே நாம் ஒவ்வொருவருமே அறிந்து கொள்வதற்காக அழைக்கப்படுகின்றோம். அன்னை மரியாளை இன்றைக்கு நாம் எண்ணி பார்க்கின்றோம். அந்த அன்னை மரியாளினுடைய துணைவரான புனித வளனாரையும் எண்ணி பார்ப்போம், புனிதர்களை எல்லாம் எண்ணி பார்ப்போம். அவர்கள் எல்லாருமே நம்பிக்கையை மட்டும் நங்கூரமாய் வைத்துக் கொள்ளவில்லை, அந்த நம்பிக்கையோடு கூட நேர்மை தன்மையை தங்களது வாழ்விலே கை கொண்டு ஒழுக முற்பட்டதனாலேயே இங்கு ஒரு கால், அங்கு ஒரு கால், ஆற்றிலே ஒரு கால், சேற்றிலே ஒரு கால் என்பது போல அவர்கள் வாழ்க்கையை வாழாமல் நேர்மையோடு, உண்மையோடு, நம்பிக்கையை தங்களது வாழ்விலே வெளிப்படுத்தியதனாலேயே அன்னை மரியாள் இன்றைக்கு விண்ணக மண்டகத்திற்கெல்லாம் அரசு என்று போற்றப்படுகின்றார்கள் என்பதனை நாம் பார்க்கின்றோம். ஆண்டவருக்கு இல்லாத ஒரு மதிப்பை கூட இன்னைக்கு இந்த உலகம் என்ன செய்து மரியாளுக்கு கொடுத்திருக்கிறது என்று சொன்னால், ஆண்டவரை கூட கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு அந்தோனியாரை கும்பிட்டு இருக்கிறவங்க இன்னைக்கு நமது மத்தியிலே உண்டு என்பதை எல்லாம் நாம் தெரிந்திருக்கின்றோம். ஆண்டவரையோ, ஆண்டவருடைய வார்த்தையை அறியாதவர்கள் கூட ஆவே மரியா, மரியே வாழ்க என்று சொல்லி மொழி, மாற்று மொழி அல்லது மதங்கள் வேறுபட்டு இருந்தாலும் கூட மரியாளை அறிந்தவர்கள் இன்றைக்கு பல நூறு பேர் உண்டு என்பதுதான் உண்மை. ஆண்டவர் தன் அன்னைக்கு அவ்வளவு மதிப்பு கொடுத்து உயர்த்தி இருக்கின்றார் என்று சொன்னால், நேர்மையோடு தன்னுடைய நம்பிக்கையை அற்புதமாய் வெளிப்படுத்தியதனாலேயே அந்த மரியாளுக்கு அவ்வளவு சிறப்பை ஆண்டவர் தந்திருக்கின்றார். நம்முடைய வாழ்க்கையையும் சீர்தூக்கி பார்த்து நம்முடைய வாழ்விலும் நம்முடைய நம்பிக்கை நமக்கு பலன் தர வேண்டும் என்கின்ற அந்த வைராக்கியத்தை நாம் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், வாழ்வு சிறிதேனும் நேர்மை உள்ள ஒரு நல்ல வாழ்வாக மாற்றப்படுமேயானால் ஆண்டவருடைய பெருமளவு கைமாறை வாழ்விலே நாம் நிச்சயமாய் பெற்றுக்கொள்வோம் என்கின்ற அந்த உறுதிப்பாட்டை இன்றைக்கு இந்த இறை அன்பினுடைய படிப்பினையிலே கற்றுக்கொள்ள விழைவோம். ஆண்டவர் இயேசு நம்மை ஆசீர்வதிப்பார். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் அல்ல, இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.